கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, வேடனுடைய கண்ணிக்கு உன்னை விலக்கி காப்பா. பிரியமானவர்களே, நம்ம ஜபிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஜபம், நல்ல கவனிங்க, தினமும் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் வேடனுடைய கண்ணைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க, என் மனைவியை வேடனுடைய கண்ணைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க, என் கணவனை வேடனுடைய கண்ணைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க, என் பிள்ளைகளை வேடனுடைய கண்ணைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க, என் குடும்பத்தை வேடனுடைய கண்ணைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க, என்னுடைய தொழில், என்னுடைய வேலை எல்லாவற்றையும் வேடனுடைய கண்ணைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இந்த ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜபம். பிரியமானவர்களை, தினமும் ஜபிக்கக்கூடிய நிறைய ஜபங்களில் மிக முக்கியமான ஒரு ஜபம் உண்டு. இந்த ஜபம் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு குரோதமாய், உங்களுக்கே தெரியாமல் உங்களை சிக்க வைக்கிறதுக்காக பிசாசும் மனிதர்கள் எடுக்கிற எல்லா தந்திரங்களையும் கர்த்தர் விலக்கி காப்பா. சங்கீதம் 91:3 வசனத்தில் மோசேயுடைய ஜபம், அந்த ஜபத்தில் சொல்லப்பட்டிருக்குது, வேடனுடைய கண்ணிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். வேடனுடைய கண்ணை, வேடன் அப்படின்னா ஐமீன் வேட்டையாடுகிற ஒரு மனிதனுக்கு தான் வேடன், வேட்டைக்காரன். இப்போது நமக்கே தெரியாமல் நம்ம லைஃப்பை நாசமாக்குறதற்கு, நமக்கே தெரியாமல் நம்மளை காயப்படுத்துவதற்கு மனிதர்கள் செயல்படுகிற ஒரு காரியம்தான் கண்ணி. இன்றைக்கி உங்களுக்கு குரோதமாக நீங்கள் மாட்டணும், நீங்கள் பிரச்சனையில் மாட்டணும், உங்கள் கால் பிரச்சனையில் மாட்டணும், குறிப்பாக உங்கள் பெயர் கெட்டு போகணும், உங்களுடைய இமேஜ் பாதிக்கப்படணும், உங்களுடைய ஆசீர்வாதம் துண்டிக்கப்படணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு குரோதமாக யார் யாரெல்லாம் மறைவாக கண்ணி வச்சாங்களோ அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அதிலேருந்து விடுதலை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு காரிய தாவியானவர் சொல்கிறார், அப்படியே விசுவாசிங்க. சங்கீதம் 9:15 வேடனுடைய கண்ணிக்கு உன குரோதமாய் மறைவாய் வைத்த வலையிலே அவர்கள் கால்களே சிக்கி கொண்டது. பிரியமானவர்களே, உங்களுக்கு குரோதமாக மறைவாக வச்ச வேடனுடைய கண்ணிக்கு கத்த உங்களை விலக்கி காத்துக்கொண்டு யார் உங்களுக்கு கண்ணி வச்சாங்களோ அவர்களே அதில் மாட்டிக்கொள்ளும்படி கத்தர் செய்ய போகிறார். பாருங்க, மொர்தெகாய்ங்கிற தெய்வ மனிதனுக்கு விரோதமாக ஆமான் ஒரு கண்ணி வைத்தான். அவன்தான் வேடன், மறைவாய் கண்ணி வைத்தான். என்ன, மொர்தெகாய தூக்கில் போடணும்னு சொல்லி. ஆனால் நடந்த காரியம் என்ன? எஸ்தரின் புத்தகம் 7:10 எஸ்தரின் புத்தகம் 7 கடைசி வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, மொர்தெகாய்க்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்த தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். ஆமான் உருவாக்கின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். உங்களுக்கு ரோதமாக யார் எழும்புகிறாங்களோ, யார் உங்களுக்கு ரோதமாக சரித்திட்டங்களை செய்கிறாங்களோ அவங்களே விழுந்து போவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு விரோதமாக ஒரு மொட்டை கடிதம் ஒரு மனிதர் போட்டாங்க. எங்களுக்கு தெரியும் அவர் தான் இவங்களுக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுக்காங்கன்னு சொல்லி. நடந்தது என்ன, அவங்களே அரசாங்கத்தில் மாட்டி அவங்களுடைய பெயர் கெட்டு போய் அவங்களே லஞ்ச பிரச்சனைகளை மாட்டி அவமானப்படுத்தப்பட்டு வேலையை இழந்து தற்கொலைக்கு போய் லைஃப்பையே நாசமாயிட்டு. உங்களுக்கு குரோதமாக யார் மறைவான கண்ணி வைக்கிறாங்களோ அவர்கள் அதில் சிக்குவாங்க, நீங்கள் அகப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கு விலக்கி காத்துக்கொள்ளுவா. இப்போ நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கருத்தாக ஜெபிக்கணும். என்னையும் என் குடும்பத்தையும், என்னையும் பிள்ளைகளையும், என்னையும் என்னுடைய குடும்பத்திற்கிற எல்லாரையும் வேடனுடைய கண்ணிக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பத்தையும், பிள்ளைகளையும் வேடனுடைய கண்ணிக்கு, பிசாசுக்கும்
மனிதனுடைய கண்ணிக்கு விலைக்கு காத்துக்கொள்ளு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கு விலைக்கு காப்பா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.